அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. எத்தனை பேர் நம்புறீங்க? கை தூக்குங்க. தேவன் தவிர ஒருத்தர் நல்லவன் இல்லை. இந்த வசனத்தை நம்புற எத்தனை பேர்? ஆன்லைனில் நம்புறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் இல்லை. இந்த வசனத்தை நம்புறீங்களே? நம்புறீங்களா? நம்புறீங்களா? கிரிட்டிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்கள் நம்புறீங்களா? தேவன் தவிர ஒருவன் நல்லவன் இல்லை. நல்லவன்லேன்னு தெரிஞ்சிச்சுல, அப்படியே அவன் நல்லவன் இல்லை இவன் நல்லவன் பேசிக்கிட்டு இருக்க. அதே எவனுமே நல்லவன் இல்லைன்னு பேசிட்டான் இல்லை. If you act according to the spoken word, it is a supernatural life. If you act according to the written word of God, your life will be a naturally supernatural. Abraham pillai kudutana illaya? Bible la iruka illaya? Ethana per pillai irukku? Kai thookunga modha. Inga ellarku pillaigal irukku. Kaiya thookunga. Thooka maatidringa. Neenga ellarum unga pillaigala kudukka koodadhu. வேத வசனத்தின்படி தானே நம்ம வாழணும். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பிள்ளையை கொடுத்தான் என்பதற்காக நீங்களும் நானும் ஒரே பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. வேதம் அதை உங்களிடத்தில் எதிர்பார்க்கவும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல ஆபிரகாம் மூவ் பண்ணது ரிட்டன் வேர்டில் மூவ் பண்ணலை, ஸ்போக்கன் வேர்டில் மூவ் பண்ணலாம். சில நேரங்களில் சில மனிதரை பார்த்து தனிப்பட்ட முறையில் தேவன் பேசுவார். அப்படி பேசப்படும் போது அது எவ்வளவு பெரிய கிரயமா இருந்தாலும் அந்த மனிதன் அந்த பேசப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் இயங்க வேண்டும். செங்கடலை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்தார்கள். That is following the word of God. இஸ்ரவேலரை பார்த்து எகிப்தின் ஃபாலோ பண்ணான். This is following the pattern. ஏன்னா அவன் வார்த்தையை பின்பற்றான், நீ மாடலை பின்பற்ற. யாரோ ஒருத்தர் செஞ்சாருன்ற பார்த்துட்டு நான் செஞ்சேன். தட் இஸ் ஃபாலோயிங் த மாடல். ஐ எம் நாட் த பர்சன் ஹூ இஸ் ஃபாலோயிங் த மாடல், பட் ஃபாலோயிங் த வேர்ட் ஆஃப் காட்.